சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சகோதரி நிவேதிதையின் 150வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முற்படுகின்றேன். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவில் இருந்ததும் இந்நாடே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே. இதை வந்தனை கூறி மனத்தில் இருத்தி என் மாயூர வாழ்த்தேனோ என்று வாழ்த்தியிருக்கின்றார் மகாகவி பாரதி. இந்த நாட்டின் பெருமைகளை சொல்லுகின்ற போது முக்கியமான பெருமையாக இதனை சொல்லுகின்றார். எங்கள் தாயும் தந்தையும் வாழ்ந்த நாடு இந்த நாடு. அவர்களுக்கு முன்னால் இருந்தவரெல்லாம் 1000 ஆண்டுகள் சிறப்புடன் வாழ்ந்த நாடு. அவருடைய எண்ணங்களிலே சீரிய சிந்தனைகள் தோன்றிய நாடு இந்த நாடு. அப்படிப்பட்ட அந்த நாட்டை நான் வாயுற வாழ்த்துகின்றேன் என்று சொன்னார். அப்படி வாழ்த்துவதற்கு காரணம் என்ன என்றால், அவர்கள் எத்தகைய சிந்தனைகளை இந்த நாட்டிற்கு வழங்கி இருக்கின்றார்கள் என்பதனை நினைவு கூர்வதற்காக. அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே. அப்படி 1000 எண்ணங்கள் அவருடைய மனத்திலே தோற்றி இந்த மக்களை நன்முறையில் வாழ்விக்க வேண்டும் என்பதற்காக அந்த சிந்தனைகளை அவர்கள் சாஸ்திரங்களாக படித்து கொடுத்தார்கள். அந்த சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துக்களை மக்கள் வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும் என்பதற்காக குருகுலங்கள் உருவாக்கப்பட்டு அந்த குருகுலங்களிலே அந்த சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் கற்பிக்கப்பட்டன. அந்த கல்வி எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், அறம் சார்ந்த கல்வியாக இருந்தது, பண்பாட்டு கல்வியாக இருந்தது. அந்த கல்வி இந்த நாட்டை உலகிலேயே உன்னதமான ஒரு இடத்திலே கொண்டு போய் நிறுத்தி இருந்தது. ஆனால் கால மாறுதல் காரணமாக அந்த கல்வி புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தது. அந்த காலகட்டத்திலே தான் சுவாமி விவேகானந்தரும் அவர் வழியிலே சகோதரி நிவேதிதையும் பழைய கல்விக் கொள்கையின் அடிப்படையிலே புதிய கல்விக் கொள்கையை வகுத்து கொடுத்தார்கள். அதற்காக அவர்கள் எப்படியெல்லாம் பாடுபட்டார்கள் என்பதை சகோதரர் பாலு அவர்கள் இப்போது எடுத்து சொன்னார்கள். மேலும் சில கருத்துக்களை சகோதரி வசந்தா அவர்கள் சொல்ல இருக்கின்றார்கள். சுவாமி விவேகானந்தரை பொறுத்தவரையிலும் இந்த கல்வி பழங்காலத்தில் எப்படி இந்த நாட்டிலே இருந்தது, இப்போது அது என்ன நிலைக்கு ஆளாகிவிட்டது என்பதை அவர் காணக்கூடிய வாய்ப்பு அவருடைய வாழ்க்கையிலே பரிவிராஜக வாழ்க்கை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு காலகட்டத்திலே தெரிந்து கொள்ள நேர்ந்தது. அவர் இந்த நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார். பெரும்பாலும் கால்நடையாக நடந்து போவார். சில சமயங்கள் யாரேனும் உதவி செய்தால் வாகனங்களிலே செல்வார். இந்த நாட்டில் இருந்த மக்கள் அத்தனை பேரையும் அவர் சந்தித்தார். அப்போது இந்த நாடு உலகிலேயே உன்னதமான இடத்திலே இருந்த இந்திய நாடு இன்று எவ்வளவு தாழ்ந்த நிலையிலே இருக்கிறது என்பதனை அவர் காண நேர்ந்தது. ஏராளமான சீர்கேடுகள் அவருடைய கண்ணிலே பட்டன. இவ்வளவு சீர்கேடுகளையும் களைய வேண்டும் என்ற தவிப்பு அவருடைய உள்ளத்தில் எழுந்தது. ஆனால் எல்லாவற்றையும் செய்வதை விட அவை அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய சீர்கேட்டை களைந்து விட்டால் மற்றவையெல்லாம் தாமாக நடைபெறும் என்ற தீர்மானத்திற்கு அவர் வந்தார். அது என்ன என்றால், சரியான கல்வியின்மைதான். ஒரு காலத்தில் முன்னோர்கள் வழங்கியிருந்த அந்த கல்வி எங்கேயோ காணாமல் போய்விட்டது. அதன் பிறகு வந்த கல்வி என்ன ஆயிற்று, அதற்கு நேர்மாறான கல்வியாக அமைந்தது. நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்தது என்று சொன்னோமே, அந்த சிறந்த கருத்துக்களை அவர்கள் இந்த நாட்டிற்கு வழங்கி மையத்தோல் வாழ்வாங்க வாழக்கூடிய வகையினை காட்டியிருந்த நிலை பலரை கவர்ந்தது, இன்னும் பலரை வியக்க வைத்தது, ஒரு சிலரை வருந்த வைத்தது. அப்படிப்பட்ட ஒரு சிலரில் ஒருத்தர் தான் இந்த மெக்காலே. இப்போது நாம் வைத்துக் கொண்டிருக்கிற கல்வி முறை எல்லாவற்றிற்கும் அடிப்படை என்ன என்றால் இந்த மெக்காலே கல்வி முறை தான் என்பது ஆசிரியர்களாகிய உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த மெக்காலே கல்வி முறை எப்படி வந்தது என்பதும் உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கலாம். அவர் அந்த நாட்டில் இருந்து இந்த நாட்டிற்கு சுற்றுப்பயணமாக வந்தார் ஒரு முறை. ஆர் மெக்காலே என்பவர் இந்தியாவின் பல பகுதிகளை சுற்றி பார்த்தார். பார்த்தபோது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவருக்கு. இந்த நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் அன்றாடங்காய்ச்சிகளாக இருந்தார். கஞ்சி குடிப்பதற்கில்லார் என்று சொல்லுகின்ற வகையிலே இருந்தார். அடுத்த வேளை கஞ்சி கிடைக்குமா கிடைக்காதா என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. குடியிருப்பதற்கு நல்ல இடம் உண்டா கிடையாது. கட்டிக்கொள்வதற்கு நல்ல துணி உண்டா கிடையாது.
ஆனால் இவ்வளவுக்கு நடுவிலேயே அவர்கள் மனத்தில் இருந்த அற உணர்வு அப்படியே இருந்தது. அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள், திருட மாட்டார்கள், மற்றவர் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டார்கள், நேர்மையில் இருந்து சிறிதளவும் தவற மாட்டார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த நாட்டு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அவர் கண்டபோது ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருந்தது, இன்னொரு பக்கம் வருத்தமாக இருந்தது. ஏனென்றால் அவர் ஆங்கில நாட்டினுடைய பிரதிநிதியாகத்தான் இங்கு வந்திருந்தார். நாம் இந்த நாட்டை அடிமை கொண்டு விட்டோம் என்று ஆனந்தம் கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையில் இவர்களை நம்மால் அடிமைப்படுத்த முடியவில்லை. எப்போது இவர்கள் உண்மையான அடிமைகள் ஆவார்கள்? இவருடைய மனித பண்பு இவர்கள் மனத்தை விட்டு நீங்கினால்தான். அவர்கள் நல்ல அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்வதை விட்டுவிட்டு அறத்திற்கு முரண்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால்தான் உண்மையிலேயே இவர்களை நாம் அடிமைப்படுத்த முடியும் என்று அவர் தீர்மானம் செய்து அதற்கேற்ற ஒரு கல்வி முறையை வகுத்து கொடுத்தார். மனிதனை தெய்வமாக்கக்கூடிய கல்வியை நம்முடைய முன்னோர்கள் கொடுத்தார்கள். மனிதனை அதை விட தாழ்ந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய கல்வியை மக்காலே வகுத்து கொடுத்தார். அதன் பிறகு காலங்காலமாக அப்படிப்பட்ட கல்விதான் இருந்தது. இந்த கல்வி எப்படி இருந்தது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு மகாகவி பாரதியின் பாடலில் இருந்து பார்க்கலாம். பாரதியார் பள்ளிக்கூடத்தில் போய் படித்தார். அதை பற்றி அவர் சொல்லுகிறார், கணிதம் 12 ஆண்டு பயில்வர், பின் கார்கொள் வானில் ஓர் மீனிலை தேர்ந்திடார், வணிகமும் பொருள் நூலும் பிதற்றுவார், வாழும் நாட்டில் பொருள் கடல் ஓர்ந்திடார், அனிசை காவியம் 1000 கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவி உளம் காண்கிறார். இதுதான் அந்த கால கல்வி. 12 ஆண்டு கணிதம் படிப்பார்கள், கார்குள் வானில் ஒரு மீன் நிலை தேர்ந்திடார். நம்முடைய முன்னோர்கள் ஒரு படிப்பும் கிடையாது, வீட்டில் குடிசையில் இருப்பார்கள், காலையில் எழுந்து வேலைக்கு போவார்கள், விவசாயத்திற்கோ வேறு வேலைக்கோ போவார்கள். இத்தனை மணி என்பது மேலே வானத்தை பார்த்து தெரிந்து கொள்வார்கள். இப்போது நாம் 4 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் என்றால் அலாரம் வைக்கிறோம். அலாரம் அடித்தால் அதை போங்கி ஒன்று தட்டுத்தடினு மறுபடியும் படுத்துக்கொள்ளுங்கள். ஒருவேளை கடிகாரம் சரியில்லாமல் இருக்கும் ஒன்று வேறு ஆராய்ச்சி பண்ணுறோம், அதுக்குள்ளேயே நாள் ஆகிடுதுங்க. ஆனால் அந்த முன்னோரை பார்த்து, ஓ இந்த மீன் இந்த இடத்துக்கு வந்து விட்டது அப்படின்றால் இவ்வளவு நேரம். இதை சாதாரண மனிதர்கள் தெரிந்திருந்தார்கள். ஆனால் மெக்காலே கல்வி முறையை கற்றவர்களோ கணிதம் 12 ஆண்டு பயின்றாலும் கார்கொள் வானில் ஓர் மீனிலை தேர்ந்திடார், வணிகமும் பொருள் நூலும் பிதற்றுவார்னா படிப்பார்னு சொல்லல, பிதற்றுவார், வாழும் நாட்டில் பொருள் கெடல் ஓர்ந்திடார், பொருளாதாரம் நடைமுறை பொருளாதாரம் தெரியாது, அனிசை காவியம் 1000 கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவி உளம் காண்கிறார். இந்த கவியை எதற்காக இயற்றினார் என்பது தெரியாது. சும்மா படிப்பார்கள், அதில் உள்ள வர்ணனைகளை ரசிப்பார்கள், சொல்லயம் பொருள் நயத்தை போற்றுவார்கள், உள்ளே இருக்கக்கூடிய பொருளை உணர மறுப்பார். இதுதான் அன்றைய கல்வி. இதுல கொண்டு போய் என்னுடைய தந்தை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டார். அதனால அதுக்கு வேற செலவு அதிகம். செலவு தந்தைக்கு 1000 சென்றது, தீது எனக்கு 1000 சேர்ந்தன. 1000 ரூபாய் செலவு பண்ணி என்ன படிக்க வைத்தார் எங்க அப்பா, அதுல 1000 தீமைகளை நான் கற்றுக்கொண்டேன். என்னப்பா இப்படி சொல்ற, ஒரு நன்மை கூட கிடைக்கலையான்னு கேட்டா, நலம் ஓர் 8 துணையும் கண்டிலேன், ஒரு எள்ளளவு கூட அதுல நலம் எனக்கு கிடைக்கவில்லை. இதை 40,000 கோயிலில் சொல்லுவேன். நான் சும்மா சொல்றேன்னு நினைக்காதீங்க, 40,000 கோயில வந்து சத்தியம் பண்ணி சொல்லுவேன். இதுதான் அன்றைய கல்வி. இதை சுவாமி விவேகானந்தர் இந்த நாடு முழுவதும் பயணம் செய்யும் போது பார்த்தார். இப்படிப்பட்ட கல்வியாவது எல்லாருக்கும் கிடைத்ததா? அதுவும் கிடையாது. எங்கோ ஒரு சிலர் வாய்ப்பும் வசதியும் உள்ளவர்கள் கற்றார்கள், மீதி உள்ளவர்கள் எல்லாம் அதற்கும் வழியின்றி விலங்குகளைப் போல இருந்தார்கள். இளங்கோடு மக்கள் அனையர் இளங்கோடு கற்றாரோடு ஏனையவர் என்று வள்ளுவர் சொல்கின்றாரே, கற்றவர்களுக்கும் கல்லாதவர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்றால் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வேறுபாடு. அப்படிப்பட்ட நிலையிலே தான் பெரும்பான்மை மக்கள் இருந்தார்கள். சிறுபான் ஒரு சிலர் மட்டும் இந்த மாதிரி வாழ்க்கைக்கு பயனற்ற, பண்பாட்டை உருவாக்காத, அறத்திற்கு முரணான கல்வியை கற்றுக்கொண்டிருந்தார்கள். அதை விடவும் சுவாமி விவேகானந்தரை வருந்த வைத்தது, வாட வைத்தது, கண்ணீர் சிந்த வைத்தது. சுவாமி விவேகானந்தரை பற்றிய ஒரு பாட்டில் சொல்வார்கள், நம்முடைய சுவாமிஜி பாடக்கூடிய பாட்டுல, இந்த தேச நிலை கண்டு வாடினான் சொல்வாங்க. அந்த தேச நிலை கண்டு சுவாமியை வாட வைத்த பல அம்சங்களிலே இந்த கல்வியின்மை என்பது ஒன்று என்றால், அதிலும் இன்னும் ஆழ்ந்த ஒரு வாட்டத்தை அவர் கொடுத்தது, இந்த ஆண்களில் ஒரு சிலராவது இந்த மாதிரி உபயோகமற்ற கல்வியைவாது கற்றுக்கொண்டிருந்தார்கள், பெண்களை பொறுத்தவரையிலையும் வரவே கிடையாது. இந்தியா பூராவும் அவர் சுற்றுப்பயணம் செய்த போது ஒரே ஒரு இடத்துல, கேரளாவில் உள்ள கொடுங்கல்லூர் என்கிற இடத்துல அவர் ஒரு கோயிலுக்கு முன்னால் தங்கியிருந்தார்.
முதலில் யாரோ எவரோ என்று பலரும் அவரை கவனிக்காமல் இருந்தார்கள். ஆனால் அவர் போகிற இடமெல்லாம் நம்முடைய பாலு சொன்னது போல் அந்த ஒளி பிழம்பு அங்கே அவரை சுற்றி வீசி கொண்டிருக்கும். அதனால் பலரும் வந்து பேச ஆரம்பித்தார்கள். அந்த நாட்டின் இளவரசர்களும் வந்து பேசினார்கள். அப்போது சுவாமிஜியின் பெருமை அவர்கள் உணர்ந்து அந்த அரச வம்சத்தைச் சேர்ந்த இளவரசிகள் இரண்டொருவரை அனுப்பி வைத்தார்கள் சுவாமிஜியின் இடத்துல போய் பேச சொல்லி. அவர்கள் அற்புதமான கருத்துக்களை சாஸ்திரங்களில் இருந்து சுவாமிஜியோடு கலந்து உரையாடினார்கள். ரொம்ப ஆச்சரியம், ஆனந்தம் அவருக்கு. இந்த நாட்டில் கூட சாஸ்திரங்களை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு ஒரு சில பெண்களும் இருக்கின்றார்கள். அவருக்கு ஏற்பட்ட ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. ஆனால் எங்கோ ஒன்று ரெண்டு பேர் தானே, மீதி உள்ளவர்களெல்லாம் இந்த நிலைக்கு எப்போது வருவார்கள் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தார் அவர். அவர் அமெரிக்காவுக்கு போனார். அந்த ஒரே சொற்பொழிவில் அவருடைய உலகையே கவர்ந்தார் என்றெல்லாம் நாம் படிக்கிறோம். அதை பற்றி ஒரு முக்கியமான செய்தி நம்முடைய சுவாமிஜி சொல்ல சொன்னார். இப்போ நிறைய நாம் படிக்கிறோம், சிகாகோவில் பேசினார், ஆயிரக்கணக்கான மக்கள் அதெல்லாம் கவரப்பட்டார்கள், எல்லாம் உண்மைதான். அவர் எவ்வளவு கஷ்டங்களுக்கு இடையில் அந்த பணியை ஆற்றினார் என்றால், இப்போது நாம் இந்த இதில் இதுக்கு முன்னால் நின்று கொண்டு பேசுவதனால சாதாரணமாக கேட்க முடிகிறது. இது போன்ற வாய்ப்பு வசதிகள் இல்லாத, ஒலிபெருக்கு இல்லாத காலத்தில் அவர் நாள்தோறும் இரண்டு மூன்று சொற்பொழிவுகள் தொடர்ந்து பேசுகிறது. எதற்காக? பெயருக்காகவா, புகழுக்காகவா? இல்லை, இந்திய நாட்டு மக்களுக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்கின்ற தவிப்பினால் அதற்காக அவர் தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்துக் கொண்டதனுடைய அடையாளம். அப்படி அங்கு அவர் போய் பேசின பிறகு முந்தைய நாள் வரைக்கும் ஊர் பெயர் தெரியாத ஒருவராக இருந்த சுவாமிஜி அடுத்த நாள் உலக புகழ் பெற்றவராக ஆனார். அவர் தங்குவதற்கு ஒரு வசதியான வீடு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஜான் பி லயம் என்பவருடைய வீட்டில் தங்கியிருந்தார். அவர்கள் ரொம்ப ரெண்டொரு நாள் ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பித்து விட்டார். அந்த வீட்டில் ஒரு குழந்தை இருந்தது, கார்னேலியா காங்கர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிறுமி, பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய பெண். அவளுக்கு சுவாமிஜி ரொம்ப பிடித்து போய்விட்டது. ரெண்டொரு நாள் அவங்க பள்ளிக்கூடம் போயிட்டு திரும்பி வந்தால் வீட்டில் உள்ளவர்கள் தாத்தா பாட்டி அம்மா அப்பாங்கிறத விட சுவாமிஜி சுவாமிஜி என்று வந்து சுவாமிஜி மடியில் வந்து உட்காந்துட்டு பேச ஆரம்பிச்சிடும். சுவாமிஜி ஒரு கதை சொல்லுங்க, இந்தியாவை பற்றி சொல்லுங்க, அதை பற்றி சொல்லுங்க, இதை பற்றி சொல்லுங்க. அவரும் அதே மாதிரி கேட்பார், இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் என்ன பாடம் நடந்தது சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்பார். அப்புறம் அந்த உலக படத்தை எடுத்து வைத்து கொண்டு இது என்ன நாடு, இது என்ன நாடு, இது என்ன நாடுன்னு கேட்பார். அதை அந்த பொண்ணு சொல்லுவா, அவர் கேட்டு மகிழ்ச்சி அடைவார். அவர் பார்த்து கொண்டே இருக்கும்போது திடீரென்று ஒரு இடத்துல அவர் கையை வைத்து கொண்டு கண்ணீர் சிந்துவார். என்ன சுவாமிஜி, என்ன ஆச்சு? இதுதான் இந்தியா, என்னுடைய நாடு. சரி, அதுக்கு ஏன் கண்ணீர் சிந்துறீங்க? பாரு, இங்க நீ பள்ளிக்கூடத்துக்கு போற, இந்த மாதிரி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி வாய்ப்பு இருக்கிறது, என்னுடைய நாட்டில் இல்லையே, எப்போது வரும் என்று கண்ணீர் வடிப்பான். எல்லாம் நினைத்து நினைத்து இந்தியாவிலே கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும், எல்லாருக்கும் கல்வி கிடைக்க வாய்ப்பு வசதிகளை உருவாக்க வேண்டும், முக்கியமாக பெண் கல்விக்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும், அதன் மூலமாக பெண்களின் பெருமையை மற்றவர்கள் நன்கு உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட வேண்டும் என்றெல்லாம் அவர் தவித்த போது அதற்கென சில திட்டங்களை வகுத்தார். குறிப்பாக இந்தியா திரும்பிய பின்பு தாம் செய்ய வேண்டிய பணிகள் என்னென்ன என்பதனை அவர் வகுத்து வைத்த போது பெண் கல்விக்காக சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தார். ஆனால் அந்த பெண் கல்வியை சரியான முறையிலே இந்தியாவிலே கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கென்று சில பெண்கள் தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் எப்படி செய்ய முடியும்? சிங்கமும் ஆடும் என்ற கதையை நம்முடைய நண்பர் பாலு சொன்னார். அப்போ தன்னை ஆடு என்று நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரு சிங்கத்தை நீ ஆடல்ல சிங்கம் என்று உணர செய்ய வேண்டும் என்றால் அதற்கு இன்னொரு சிங்கத்தினால தானே முடியும், இன்னொரு ஆடு வந்து நின்று கொண்டு சொன்னா முடியுமா? முடியாது. அதுபோல கல்வி அறிவே இல்லாத பெண்கள் நிறைந்த இந்தியாவிலே ஒரு பெண்ணை வைத்துக் கொண்டு இந்த பணியை செய்ய முடியாது. அப்போ அதற்கு ஒரு கடன் வாங்க வேண்டும், வெளிநாட்டில் இருந்து ஒரு பெண்ணை கடன் வாங்க வேண்டும். அந்த பெண் இந்திய பெண்ணாகவே தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவளாக இருக்க வேண்டும். வெளிநாட்டில இருந்து வந்துட்டு காலமெல்லாம் நான் வெளிநாட்டுக்காரி என்றே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தியால் அதை சாதிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெண் எங்கு இருக்கின்றாள் என்று தேடிக்கொண்டிருந்தார் சுவாமி விவேகானந்தர். அதே சமயத்துல தான் இப்போது நாம் போற்றுகிற இந்த சகோதரி நிவேதிதா என்று சொல்லப்படக்கூடிய மார்கரெட் எலிசபெத் நோபல் என்கிற பெண், அவள் கல்வியிலே பெரிய சாதனைகளை நிகழ்த்த வேண்டும் என்ற ஆழ்ந்த எண்ணத்தோடு அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருந்தாள்.
அவர் பிறவியிலே ஒரு ஆசிரியர் என்றுதான் சொல்ல வேண்டும். பொதுவாக ஆசிரியர்கள் எப்போதுமே உருவாவது கிடையாது. சில பேருக்கு இயல்புலேயே இருக்கும். மற்றவர்களுக்கு நமக்கு தெரிந்த கருத்துக்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் சரியான ஆசிரியர்களாக இருக்க முடியும். ஏனோதானோ என்று வருகிறவர்கள் ஆசிரியர்களாக இருக்க முடியாது. அந்த நிவேதிதே அப்படிதான் இருக்கும். சின்ன வயசுலேயே அவளுக்கு அதில் ஆர்வம் இருந்தது. அதனால கல்லூரி படிப்பை முடித்த உடனேயே ஒரு பள்ளியில் ஆசிரியராக போய் சேர்ந்து விட்டாள். அதன் பிறகு இன்னும் சில பள்ளிகளில் தொடர்ந்து பணியாற்றினாள். நல்ல முறையில் பணியாற்றக்கூடிய சூழ்நிலை இருந்தது என்பது உண்மைதான். ஆனால் எந்த முறையிலே மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்று அவள் கருதினாலோ அந்த முறையிலே முழுமையாக உருவாக்க முடியவில்லை. இது எல்லா ஆசிரியர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஏன்னா இப்போ நான் ஒரு பாடம் நடத்துகிறேன்னா எனக்கு பாடத்திட்டம் இருக்கிறது. இந்த பாடத்திட்டத்தை இந்த ஆண்டுக்குள்ளே முடித்து விட வேண்டும். இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு. நானும் ஆசிரியராக இருந்தவன் தானே. அப்போ எப்படியாவது முடிச்சிடணும். முடிக்கலன்னா தலைமை ஆசிரியர் கேட்பார். தலைமை ஆசிரியர் ஒருவேளை நமக்கு வேண்டியாளாக இருந்தால் மாவட்ட கல்வி அதிகாரி கேட்பார். யாரோ ஒருத்தர் கேட்பாங்க, இந்த அம்மா மாதிரி வர்றவங்க கேட்பாங்க. அப்போ நம்முடைய மனசுக்குள்ள சிலபஸ் முடிக்கணும், சிலபஸ் முடிக்கணும், சிலபஸ் முடிக்கணும். இது ஒரு பக்கம். இதல்லாமல் இன்னும் பல பொறுப்புகள், பல சூழ்நிலைகள் இவையெல்லாம் இருக்கின்றன. இவற்றுக்கு நடுவிலே நாம் இந்த கருத்துக்களை எப்படி போட்ட முடியும் என்கிற ஒரு கேள்வி இருக்கத்தானே செய்யும். அந்த நிவேதித அந்த மார்கரெட்டுக்கும் அந்த எண்ணம் இருந்தது, அந்த சூழ்நிலை இருந்தது. ஆகவே அவள் கண்ட வழி என்னவென்றால் நாமே ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சிடலான்னு தீர்மானம் பண்ண, சொந்தமாக ஒரு பள்ளிக்கூடம். அதில் ஒன்று யாரும் கேட்க முடியாது. தனக்கு என்ன தேவையோ அந்த பாடத்திட்டத்தை வகுத்துக் கொள்ளலாம். அப்படி ஒரு பாடத்திட்டத்தோடு அப்படிப்பட்ட ஒரு கல்வி நிலையத்தை உருவாக்கி அந்த பணியை சிறப்பாக செய்து ஒரு மன நிறைவோடு இருந்து கொண்டிருந்தாள். இருந்தாலும் அவளுக்கு முழு நிறைவு அதில் ஏற்பட்டு விட்டது என்று சொல்ல முடியாது. அவள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த அப்போ புதிதாக ஒரு கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த கல்விக் கொள்கையை முடிந்த வரைக்கும் பின்பற்றி பார்த்தாள். அதுவும் கூட அவளுக்கு போதுமானதாக இல்லை. அதனால தானே சில கொள்கைகளை உருவாக்கினாள். இவை எல்லாவற்றையும் சரியானபடி செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த போதுதான் சுவாமிஜியோடு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஏன்னா அவளுக்கும் சில சொந்த வாழ்க்கையின் சோகங்கள் இருக்கத்தான் செய்தன. யாரா இருந்தாலும் அதுதான், மனிதராக பிறந்து விட்டால் இன்பமும் துன்பமும் இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு பெரிய மகானை தேடி அடைய வேண்டும் என்று தவிப்பு. என்னால் அவளுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த துன்பம் அவளை ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபட வைத்தது. அந்த ஆன்மீகத்தில் உன்னத நிலையிலே உள்ள ஒருவரை காணக்கூடிய வாய்ப்பு அவளுக்கு கிடைத்த போது அவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. சுவாமி விவேகானந்தரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு தற்செயலாகத்தான் அமைந்தது. அவளுக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஒரு தோழி வீட்டில் தான் சந்தித்தார். சுவாமிஜி பல கருத்துக்களை சொன்னார். இவ்வளோ நிறைய படித்திருந்ததுனால இந்த படிப்பில் ஒரு முக்கியமானது என்னென்னா, அறிதோர் அறியாமை கண்டற்றால் என்று வள்ளுவர் ஒரு குறள் சொல்வார். நாம் எவ்வளோக்கு எவ்வளோ அறிகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்முடைய அறியாமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. அந்த நிலை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் மேலும் மேலும் அறிவை வளர்த்துக் கொள்வார்கள். ஆனால் நமக்கு எல்லாம் தெரியும் என்று நாம் எப்போ தீர்மானம் பண்ணுகிறோமோ அப்போது அங்கே ஒரு முற்றுப்புள்ளி. நிவேதிதைக்கு முதல்ல அப்படித்தான் இருந்தது. இந்த மார்கரெட்டுக்கு சுவாமி சொன்ன கருத்துக்கள் எல்லாம் ஏற்கனவே படிச்சிருந்தார். தெரிஞ்சதுதானே சொல்றாரு இந்த சாமி என்றுதான் முதல்ல நினைத்தாள். அப்புறம் வீட்டுல போய் யோசனை பண்ணி பார்க்கிற போது தெரிந்த மாதிரி இருந்தாலும் அவர் சொல்லுகிறதுல ஒரு ஆழ்ந்த பொருள் இருக்கிறது. ஆழ்ந்திருக்கும் கவி உளம் காண்கிறார் என்று பாரதி சொன்ன அந்த பாட்டை பார்த்தோம் அல்லவா, அந்த தன்மை இவரிடத்துல இருக்கிறது. அதுல அப்படி இருக்குது, இதுல எப்படி இருக்கிறது என்று சொல்வதோடு அவர் நின்று விடுவது கிடையாது. அதற்கு மேல் அதிலிருந்து நாம் என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை எப்படி செயல்படுத்த வேண்டும், அதனுடைய பயனை எவ்வாறு அனுபவிக்க வேண்டும் என்பதெல்லாம் அவருடைய வார்த்தைகளில் விளங்குகின்றன என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள். அடுத்தடுத்த சந்திப்புகளின் மூலமாக அவர் எவ்வளவு உன்னதமான மனிதர் என்பதை தெரிந்து கொண்டார். அவளே சொல்லுகிறார், நான் அவரை என் மாஸ்டர் என்று அழைக்க ஆரம்பித்து விட்டேன், குரு என்று அழைக்க ஆரம்பித்து விட்டேன் என்று பெருமையாக அவர் சொன்னார். அதே போல அவரும் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணைத்தான் தேடிக்கொண்டிருந்தார். இவள் கல்வி பணியில் ஈடுபட்டிருக்கிறாள், தியாக வாழ்க்கை வாழ்வதற்கு தயாராக இருக்கின்றாள், எங்க வேணாலும் போறதுக்கு ஆயத்தமாக இருக்கின்றாள், யாதும் ஊரே யாவரும் கேள் என்பதை அவள் அனுபவத்தில் உணர்ந்திருக்கின்றாள் என்றால் இவளை ஏன் நாம் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்ற எண்ணம் வந்தது. கேட்டார், என் இந்திய நாட்டு பெண்களினுடைய கல்விக்காக நான் சில திட்டங்களை தீட்டி வைத்திருக்கின்றேன், அவற்றை செயல்படுத்துவதற்காக ஒரு பெண்ணை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன், உன்னால் அது முடியுமான்னு கேட்டார். அதைத்தான் அவள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாள். அவள் எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தாளோ அதை அவர் கேட்கிறார். இதுதான் உலக வரலாற்றிலே அற்புதமாக நிகழக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளின் தன்மை. இதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால்
இறைவனுடைய திட்டம் என்ற ஒன்று இருக்கிறது. அதனால அந்த இரண்டு பேருடைய அந்த அன்பு ஏற்பட்ட அந்த சூழ்நிலை தான் இந்திய நாட்டினுடைய பெண் கல்விக்கு ஒரு வித்திடக்கூடிய சூழ்நிலைக்கு காரணமாக அடிப்படையாக அமைந்தது. மனப்பூர்வமாக அவள் ஒப்புக்கொண்டு வந்தாள். ஆனாலும் சுவாமிஜி சாதாரணமானவர் அல்ல. இந்தியாவுக்கு வந்து பணியாற்ற முடியுமா என்று கேட்டு விட்டார். ஆனால் அவள் வாழ்ந்த சூழ்நிலை வேறு. அவருடைய சுவாமிஜி ஆரம்பத்திலே சொன்னார், இங்க வந்து அவள் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வேறு. சாதாரணமாக ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போதே எவ்வளோ யோசனை பண்ணிட்டு போறோம், எப்படி இருக்கும் அந்த ஊர் கிளைமேட், கொஞ்சம் எப்படி இருக்குமா, நல்ல ஹோட்டல் கிடைக்குமா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம போக முடியும். கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா கூட தூக்கம் வராது, புதிய இடத்துல தூக்கமே வரலைங்க அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் மனித இயல்பு. அப்படி இருக்கும்போது ஒரு நாடு விட்டு நாடு, புதிய மனிதர்கள், புதிய பண்பாடு, புதிய பழக்க வழக்கங்கள், தெரியாத மொழி, அறியாத மனிதர்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பணியாற்றும் போது எவ்வளவு சிரமங்கள் ஏற்படும். ஏதோ சில நாள் வந்து விட்டு போவது அது வேறு, தொடர்ந்து பணியாற்ற வேண்டும். அதனால நீ அவசரப்படாத, அங்கு இருக்கக்கூடிய நிலைமைகளை புரிந்து கொள், என்னென்ன சிரமங்களை நீ எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்பதை நீ அறிந்து கொள் என்று அதெல்லாம் பட்டியலிட்டு காட்டினார். அதனால சுவாமிஜி மேல்நாட்டிலிருந்து தாயகம் திரும்பிய போதே மேல்நாட்டு சீடர்கள் பலர் அவர் கூடவே வந்து விட்டார். உங்கள் பணியில் எங்களை இணைத்துக் கொள்ளுகிறோம் சுவாமிஜி என்று சொல்லி. ஆனால் நிவேதிதை அவர் அழைத்துக் கொண்டு வரவில்லை. நேரம் வரட்டும், பொறுத்து என்று தான் சொன்னார். ஆனால் அவளால் பொறுத்திருக்க முடியவில்லை. வருவேன் வருவேன் போதும் இந்த சிரமங்கள் எல்லாம் சுட்டி காட்டி அவ்வளவுக்கும் ஆயத்தமாக இங்கு வந்தாள். எதை வேண்டுமானாலும் நான் ஏற்றுக்கொள்வேன், உங்களுடைய பணியில் என்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்காக என்று வந்தாள். வந்து முதலில் அவளும் அதே மாதிரி அறிவார்ந்த பெண்ணாக இருந்ததுனால இடுதிப்பென்று ஒரு பணியை ஆரம்பித்து விடக்கூடாது. எந்த களத்திலே நாம் இறங்குகின்றோம், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய பணியை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதனெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக சில நாட்கள் அங்குமிங்கும் சுற்றி பார்த்தாள். இந்த நாட்டு மக்கள் எப்படி வாழ்கின்றார்கள், அவருடைய வாழ்க்கை முறை என்ன, இதெல்லாம் தெரிந்து கொண்டாதான் அவர்களுக்கு நாம் சேவை செய்ய முடியும் என்பதனை அறிந்து ஓரளவுக்கு தெரிந்து கொண்டு விட்டாள். சுவாமிஜி நிறைய வகுப்பு எடுத்தார் அவளுக்கு. இப்ப இப்படிலாம் இருக்கும், இதெல்லாம் நீ தெரிந்து கொண்டாதான் உன்னுடைய பணியை நீ சிறப்புற செய்ய முடியும், இவ்வளவுக்கும் பிறகு நீ பணி செய்யும் போது நீ வெற்றி அடைந்தாலும் சரி, தோல்வி அடைந்தாலும் சரி, இந்த பணியே வேண்டாம் என்று விட்டு விட்டு போனாலும் சரி, ஒருபோதும் நான் உன்னை குறை சொல்ல மாட்டேன், எப்போதும் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று அபயம் அளித்தார். அந்த வார்த்தையே அவளுக்கு போதுமானதாக இருந்தது. அந்த நம்பிக்கையை வைத்துக் கொண்டு பள்ளிக்கூட தொடங்க, ஆரம்பத்தில் சில சின்ன பணிகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தாள். அப்புறம் முதன்மையான பணி அதுதானே, பெண் கல்வி தானே, அதற்காக ஒரு நாள் ஒரு பள்ளியை தொடங்கினாள். பள்ளியை தொடங்கினாள் என்று இன்றைக்கு நாம் சொல்றோம், சாதாரணமாக ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டோம். அன்றைய சூழ்நிலையில அது எவ்வளவு கடினமாக இருந்தது என்பதை நாம் வரலாற்றில் பதிவு செய்திருக்க பார்க்கிறோம். ரொம்ப சிரமப்பட்டு மாணவிகளை சேர்த்தாங்க. எத்தனை பேர், மூணு பேர், மூணே மூணு பேர் தான். அந்த மூணு பேரை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள மூச்சு திணற ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா படி அவங்க அப்படியே அந்த மாதிரி உருவாக்கப்பட்டிருந்தார்கள். பெண்களுக்கு படிப்பு என்னதுக்கு, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு பழமொழியை உருவாக்கினான். பழமொழி என்று சொல்லிக்கொண்டு புதுமொழி இவங்க சொல்லிட்டு அது பழமொழின்னு நாலு தடவை சொல்லிட்டு அது பழமொழி ஆகிடும். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொல்லிச்சான். இது என்ன கொடுமைன்னா, பெண்களும் அதை ஏற்றுக்கொண்டு விட்டாங்க. உங்க பொண்ணை கொஞ்சம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு, பொண்ணையா பள்ளிக்கூடத்துக்கா, பெரிய ஒரு பாவ செயலுக்கு தூண்டுவது போல அவங்க நினைச்சாங்க. அப்போ அப்புறம் அவங்களுக்கு அதை சொல்லி இதை சொல்லி, இல்லை இல்லை இதுல ஆன்மாவுக்கு ஆண்பால் பெண்பாலெல்லாம் கிடையாது, ஆணும் பெண்ணும் நிகர என கொள்வதால் அறிவில் ஓங்கிய வையம் தழைக்குமாம் என்கிற கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லி, அப்போது கூட முழு மனசா யாரும் அனுப்பல, இன்னமும் இவ்வளவு தூரம் சொல்றாங்க போயிட்டு தான் வரட்டும் என்று அனுப்புறாங்க. அப்புறம் காலில் விழுது, எவ்வளவோ எவ்வளவு தியாகம் பாருங்க, ஒரு வெளிநாட்டு பெண் பொதுவாக சாதாரண, அதுவும் மார்கரெட்ட நாம எப்படியும் தியாகின்னு சொல்றோம், தியாகி தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதே சமயத்துல தன்னுடைய அந்த அந்த மானம் மரியாதைன்னு சொல்றமல்லவன் தான், அதை விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பெண் அல்ல. தனக்கென்று ஒரு உருவாக்கம் உண்டு, தான் யார், தன்னுடைய நிலை என்ன என்பதில் அவர் சமரசம் செய்து கொள்ளக்கூடிய இயல்பு கிடையாது. ஆனால் இந்த பணியில இறங்கின போது அது எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு
பெற்றோர்கள் காலில் விழுந்து மாணவிகள் அழைத்து கொண்டு போவதற்கு தயாராயிட்டார். அதுதான் பணியினுடைய சிறப்பு. அதைத்தான் சுவாமிஜி எதிர்பார்த்தார். அதுதான் தியாகம். தியாகத்திலேயே பெரிய தியாகம் எது என்றால் அகங்காரத்தை தியாகம் செய்யும். பொண்ணை தியாகம் செய்து விடலாம், பொருளை தியாகம் செய்து விடலாம். நிறைய சில பேர் ஏராளமான அன்போட கொடுப்பாங்க, அப்புறம் பேப்பரில் வந்திருக்கான்னு பார்ப்பாங்க, வரலன்னு அவ்வளவு கொடுத்தா ஒன்றும் போட வேண்டியவன் அப்படிம்பாங்க. அது மனித இயல்பு. ஆனா அதான் அகங்காரத்தை தியாகம் செய்வது, அது அவ செய்தான். அந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா மாணவர்கள் வர ஆரம்பித்தார்கள். மாணவிகள்லாம் நாம இப்ப நினைக்கிற மாதிரி சின்ன குழந்தைகள்ல பெரிய பிள்ளைகள்லாம் வந்தாங்க. சில பேர் வழி இல்லாம வந்தாங்க, அதாவது கணவனை இழந்த பெண்கள், கைவிடப்பட்ட பெண்கள், இப்படி சில பேர் வந்தாங்க. எப்படியாவது வரட்டும், நாம் பணியை தொடங்கிடும், அப்புறம் அது தானாக தன்னை வளர்த்து கொள்ளும். அப்போ சுவாமிஜியின் இடத்துல ஒரு நாள் கேட்டார். இதுக்கிடையில் அவர் தீட்சையெல்லாம் கொடுத்து நிவேதிதைன்னு பேர் கொடுத்துட்டாங்க. மார்கரெட் எலிசபெத் நோபல் என்பதை நிவேதிதா என்று மாற்றி, காரணம் என்னவென்றால் பிரம்மச்சரிய தீட்சை, சன்னியாச தீட்சை என்றெல்லாம் இந்த மரபில் உண்டு, ராமகிருஷ்ண இயக்கத்தில் மற்ற இடங்கள்லையும் இருக்குது. இந்த பெண்ணுக்கு பிரம்மச்சரிய தீட்சை கொடுத்தார், சன்னியாச தீட்சையெல்லாம் வேண்டான்ட்டார். என சேவையில் ஈடுபட வேண்டும், சன்னியாசம் என்றால் சேவை இரண்டாவது தான், முதலாவது ஆன்மீகம். இவளுக்கு முழுக்க முழுக்க சேவையே போதும்னு சுவாமிஜி தீர்மானம் பண்ணிவிட்டார். ஆன்மீகத்தை தனக்கு தனியாக வைத்துக் கொள்ளலாம். அப்போ நிவேதிதா என்று பேர் கொடுத்தார். நிவேதனம் என்றால் கடவுளுக்கு நைவேத்தியம் செய்வது. சாமிக்கு பூஜை பண்ணும் போது நம்ம சில விசேஷ நாட்களில் பொங்கல் வைக்கிறோம், சுண்டல் வைக்கிறோம், சாதாரண நாட்களில் ஒரு கல்கண்டு வைப்போம் அல்லது ஏதாவது ஒரு திராட்சைப்பழம் வைப்போம், அதுக்கு தான் நிவேதனம்னு பேர். அந்த பூஜை முடிந்த பிறகு அதை நாம எடுத்து நாம சாப்பிடுவோம். அப்போ அதுக்கு பேரு பிரசாதம். கடவுளுக்கு நாம் வைக்கும் போது அதுக்கு பேரு நிவேதனம். கடவுளினிடத்திலிருந்து நாம் அதை எடுத்துக்கொள்ளும் போது தான் அதுக்கு பிரசாதம்னு பேர். ஆனா இப்ப இந்த நிவேதனம்ங்கிற பேரையே காண சாமிக்கு வைக்கும்போது நீங்க என்ன பிரசாதம் வைக்க போறேன்னு கேக்குறாங்க. இது அடிப்படையில தப்பு. ஆனா அது மனித இயல்பை காட்டுது. காரணம் என்னன்னா, கொடுக்கறத விட எடுக்கிறதுனால ஈடுபாடு அதிகம் வருது. நிவேதனங்கிறது கொடுக்கறது, பிரசாதங்கிறது எடுக்கிறது. அதனால தான் நீங்க என்ன பிரசாதம் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே அப்படி இந்த பாரத அன்னைக்கு நிவேதனம் செய்யப்பட்டவள், பாரதத்தையே ஒரு தெய்வமாக உருவாக்கி அந்த தெய்வத்திற்கு நிவேதிக்கப்பட்டவள் என்பதனால நிவேதிதா என்கிற பெயரை சுவாமிஜி கொடுத்தார். அந்த பணிகளை அவள் செய்ய தொடங்கிய பொழுது இந்த பள்ளியை ஆரம்பித்தாள். அந்த பள்ளி ஆரம்பிக்கும் போது அன்னை சாரதாதேவியே வந்து ஆசி கூறினார். அவளுக்கு பெரிய ஒரு புண்ணியம் இருந்ததுனால இன்னை சாரதாதேவி சாதாரணமாக வெளியில எல்லாம் வரமாட்டாங்க. அவங்க அந்த காலத்துல பாரத பெண்மையின் பூரணியே, பக்தர் மனத்தொழில் காரணியே என்று பாடுவார்கள்.